தெரியுது புதுசா நம்ம ரங்கராஜ மாவன் இருக்கான்ல, இன்னைக்கு பள்ளியோட முடிச்ச அந்த வழியா தான் வந்தானா? வந்தவனை ஏதோ அடிச்சிருச்சுன்னு சொல்றானுங்க, எதையோ பார்த்து பயந்துட்டான்னு சொல்றானுங்க. மத்தியானத்துலேருந்து ஜன்னி வந்து படுத்து கிடக்குறான்டா, அதனால தான் இந்த பக்கம் போக வேணாம்னு சொன்னேன். ராத்திரி நேரமாக வேற இருக்கு, நமக்கு எதுக்குடா வம்பு? ஒரு டைம் மாறி என்ன கூப்பிட்டு வந்துருச்சு விட்டுருவோம்ப்பா. பாடுறா, சொன்ன நம்பனியா?
எப்படிக்கிட்டே இருக்கேன். மச்சான் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றா, இன்ஸ்டாகிராமில் போட்டால் செம்ம ட்ரெண்டிங் ஆகும். டேய் மச்சான் மச்சான் நிறுத்துறா 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 நிறுத்துறா. போன் அங்கேயே விழுந்துருச்சு போறடா. அப்போ திரும்ப அங்கே போகணுமா? சே டேய் இப்போ உடனேலாம் அங்கே போக முடியாது, நான்லாம் வரல. டேய் 40,000டா ஃபோனு, அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இல்லை இல்லை, அவன் சொல்கிறது தான் கரெக்டு. பேனட்டில் விழுந்த அடியை பார்த்தல, இப்போ உடனேலாம் போவேணா? வெயிட் பண்ணுவோம், ரிஸ்க்கு. மரக்காணத்தில் இருந்து காக்காப்பாளையம் செல்லும் வழியில் அடர்ந்த காட்டு பகுதி உள்ளது. இரவு நேரத்தில் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் சிலர் வெள்ளை நிற உடையில் அமானுஷ்ய உருவம் ஒன்று நடந்து செல்வதை பார்த்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் அந்த அமானுஷ்ய உருவத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். 30 வினாடிகள் வரை எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் வெள்ளை உருவம் நடந்து செல்லும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோவை பார்த்த காக்காப்பாளையம் பகுதி மக்கள் இரவு நேரத்தில் பேய் உலாவுவதாக அச்சம் தெரிவித்து வருகின்றனர். பேய் உலாவுவதாக பகிரப்படும் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது.